சோன்பூர்ல மாதவங்கிற பேர் கொண்ட ஒரு பெரிய பிசினஸ் மேன் இருந்தாரு. அவருக்கு பல நகரங்கள்ல ஹோட்டல்ஸும் ரிசார்ட்ஸும் இருக்கு. ஆனா அவரு ரொம்ப திமிர் பிடிச்சவரு, தந்தரமானவரும் கூட. ஒரு நாள் டிஸ்கவரி சேனல் பார்க்கும் போது அவர் மனசுல ஒரு ஐடியா தோணுச்சு. உடனே அவரு தன்னோட மேனேஜர் கேஷவ வரவழைச்சாரு. அப்புறம் அவர்கிட்ட சொன்னாரு, வாங்க கேஷவ் வாங்க, எனக்கு திடீர்னு ஒரு ஐடியா தோணுச்சு கேஷவ். எந்த மாதிரி ஐடியா சார் சொல்லுங்க. நிறைய சிட்டிஸ்ல நம்மளோட ரெசார்ட்ஸும் ஹோட்டல்ஸும் இருக்குல்ல, ஆனா என்னோட ஐடியா என்னன்னா, நம்ம காட்டுக்கு நடுவுல கூட ஒரு ரெசார்ட்டை கட்டணும். அங்க நாம ஜனங்களை ஜங்கிள் சவாரிக்கு கூட்டிட்டு போலாம். அடேங்கப்பா சார், இந்த ஐடியா சூப்பரா இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி இதுல நாம கொஞ்சம் ரீசர்ச் பண்ணி ஆகணும். அப்பதான் காட்டு மிருகங்களை பத்தின விஷயங்களை நாம தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் அங்க பாதுகாப்பான வீடுகளை கட்டுறத பத்தி யோசிப்போம். அப்படின்னா சரி சார், நம்ம நாளைக்கு ரீசர்ச் ஆரம்பிக்கலாம். நம்ம என்ன செய்யணும்னு நீங்களே சொல்லுங்க. ஏன்பா என்ன செய்யறதுன்னா, யாராவது ஒரு ஆளை பிடிங்க, அவனை காட்டுல தனியா விடுங்க. அப்பதானே நமக்கும் தெரியும் காட்டுல தன்னைத்தானே எப்படி காப்பாத்திக்கிறாருன்னு. சரிங்க சார், நான் நாளைக்கு யாரையாவது ஒருத்தரை பாக்கறேன். கேஷவ் கம்பெனி ஆபீஸ விட்டு வீட்டுக்கு புறப்பட்டு போனப்ப அப்பதான் அவரு ரோட்ல பிச்சை எடுக்கிற ஒரு ஆளை பார்த்தாரு. அவரை பார்த்ததும் கேஷவுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. ஏன்பா இங்க பாரு. ஆமா, உன்னோட பேர் என்ன சார்? அது என்னோட பேரு ராமு சார். சார் எனக்கு ரொம்ப பசி எடுக்குது சார். மூணு நாளாவே நான் ஒண்ணுமே சாப்பிடல, ரொம்ப பசிக்குது. சரி சரி, பயப்படாத, வா என் கூட வா. கேஷவ் அவரை ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போனாரு. அப்புறம் அவருக்கு நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு. அப்புறம் கேஷவ் ராமு கிட்ட சொன்னாரு, அதாவது நீ இனிமே பிச்சை எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாதுன்னாரு. நான் உன்னை இன்னைக்கு வேலையில வைக்க போறேன். கேஷவ் அவரை கூட்டிக்கிட்டு காட்டுல நடுப்பகுதிக்கு வந்துட்டாரு. சார் அது சரி, இங்க நான் என்ன வேலை செய்யறது? அட ஒண்ணும் இல்லப்பா, இந்த இடத்த என்னோட சேஃப்டி வாங்கி இருக்காரு. இங்க நீ சுத்தம் பண்ற வேலைய பண்ணா போதும், அப்புறம் சாயந்தரம் வந்து நான் உன்னை கூட்டிட்டு போறேன். ஆனா கேஷவ் ரொம்ப புத்திசாலித்தனமா ராமுவ காட்டுல விட்டுட்டு அங்கிருந்து போயிட்டாரு. ராமு அதே இடத்துல உட்காந்து அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. ராத்திரி ஆனதும் அங்கிருந்த காட்டு மிருகங்களோட சத்தம் கேட்டது. மிருகங்களோட சத்தம் கேட்டதும் ராமு பயந்துட்டாரு. ஐயோ, நான் வந்து எங்க மாட்டிக்கிட்டேன், கடவுளே இப்ப நான் என்ன பண்றது? நான் போய் அந்த உயரமான மரத்துல ஏறிக்கிறேன், அப்பதான் மிருகங்கள் வராது. ராமு பக்கத்துல இருந்த ஒரு உயரமான மரத்துல ஏறிக்கிட்டார். ராத்திரி ஆனதும் அங்க வெவ்வேறு காட்டு மிருகங்கள் சுத்த ஆரம்பிச்சது. சிங்கம், கரடி, இந்த மாதிரி மிருகங்கள். ராமு அந்த மரத்துல உயரத்துல ஏறிக்கிட்டதுனால அவனோட உயிருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படல. அப்புறம் காலையில விடிஞ்சதும் ராமு இங்க அங்கன்னு பார்த்தாரு. அப்புறம் அவரு மூங்கில் கம்போட உதவியால மரத்துக்கு மேல ஒரு வீடை கட்டிக்கிட்டாரு. பக்கத்துல இருந்த ஏரியில இருந்து தண்ணியை நிறைச்சு கொண்டு வந்தாரு. காட்டுல கிடைச்ச பழங்களை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தாரு. இது போல நிறைய நாள் கடந்து போச்சு. ஆனா ஒரு நாள் ஒரு வேட்டைக்காரன் வேட்டையாடிக்கிட்டே காட்டுக்கு நடுப்பகுதிக்கு வந்து சேர்ந்தான். அப்புறம் மரத்து மேல இருக்கிற அந்த மூங்கில் வீட பார்த்து அவன் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சா. அந்த வேட்டைக்காரன் மரத்துக்கிட்ட போன உடனே அங்கதான் அவன் ராமுவ பார்த்தான். ராமு அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான். ராமு சொன்னதை கேட்டதும் அந்த வேட்டைக்காரனுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. அப்புறம் அவரு ராமுவோட உதவியால அங்க நிறைய மூங்கில் வீட கட்டினாரு. அப்புறம் ஜனங்களை அங்க ஜங்கிள் சஃபாரிக்காக கூட்டிக்கிட்டு வந்தாரு. இது போல வேட்டைக்காரன் ராமுவோட வேலை நடந்துகிட்டு இருந்தது. அப்புறம் ராமு கட்டின இந்த மூங்கில் வீடு இப்போ மூங்கில் ஹோட்டலா மாறிடுச்சு. ஜனங்க அங்க சுத்தி பார்க்க வருவாங்க. அப்புறம் மரத்துல கட்டி இருக்கிற மூங்கில் வீட்டுல இருந்து சந்தோஷத்தை அனுபவிச்சாங்க. அப்புறம் இது போல ராமுவோட ஒரு ஐடியா அவனோட வாழ்க்கையே மாத்திருச்சு. இதுக்குதான் சொல்லுவாங்க, நாம கஷ்டம் வர நேரத்துல புத்திசாலித்தனமா வேலை செய்ய கத்துக்கணும். ஏழையின் பணட்ராக்டர் வீடு. சோன்பூர் கிராமத்துல ராமுங்கிற பேர் கொண்ட ஒரு பையன் இருந்தான். அவன் ரொம்பவே புத்திசாலி, உழைப்பாளியும் கூட. ஆனா பாவம், அவன் ஒரு அப்பாவியும் கூட. அவன் ரொம்ப சீக்கிரமா மத்தவங்க சொல்றதெல்லாம் நம்பிடுவான். அவன் தன்னோட அப்பாவுக்கு உடல்நலம் சரியில்லாம ஆனதுக்கு அப்புறமா பழைய டிராக்டரை ஓட்டிக்கிட்டு இருந்தான். அந்த டிராக்டரை ஓட்டித்தான் அவன் தன்னோட குடும்பத்தை காப்பாத்தினான். இப்ப அவனோட டிராக்டர் ரொம்ப பழசாயிடுச்சு. அது அடிக்கடி ரிப்பேர் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் டிராக்டர்ல சாமான்களை ஏத்திக்கிட்டு ராமு இன்னொரு கிராமத்துக்கு போகும்போது அப்ப திடீர்னு அவனோட டிராக்டர்ல இருக்கிற ட்ராலி உடைஞ்சு போச்சு. அட, இது என்னப்பா புது பிரச்சனை வந்துருச்சு? போன வாரம் தானே இந்த வண்டியை ரெடி பண்ண. சரி, எப்படியாவது இந்த சாமானை கொண்டு போய் சேர்த்துடணும், அதுக்கப்புறம் இதை ரெடி பண்ணிக்கலாம். அப்புறம் பொருளை இறக்கிட்டு அந்த ட்ராலியை ரிப்பேர் பண்றதுக்காக கர்மு மேஸ்திரியோட ஒர்க் ஷாப்புக்கு போனான். அதை பார்த்துட்டு கர்மு அவங்க கிட்ட என்ன சொன்னாருன்னா, ஏன்பா ராமு நீ மறுபடியும் இங்க வந்துட்டியா? உன்கிட்ட நான் எத்தனை தடவைப்பா சொல்றது, பேசாம இந்த டிராக்டரை விட்டுடு. இந்த டிராக்டர் ட்ராலி இப்ப பழசாயிடுச்சு. ஒன்னு இதை வித்து புது டிராக்டர் ட்ராலி வாங்கிக்க, இல்லைன்னா யாருக்கிட்டயாவது போய் வேலை செய்ப்பா. என்னங்க மாமா நீங்க இப்படி பேசுறீங்க? நான் போய் எப்படி வேலை செய்ய முடியும் சொல்லுங்க? இது எங்க அப்பா கொடுத்த டிராக்டர் ட்ராலி, இதை என்னால விற்கவும் முடியாது.
அதுவும் இல்லாம இதுதான் எங்களுக்கு பணச்சுரங்கம் பணச்சுரங்கம். ராமு சொல்றதை கேட்டுட்டு அங்க உட்கார்ந்திருந்த மகேஷ் சொன்னாரு, என்ன சொன்னேன், இது பணச்சுரங்கமா? முதல்ல பணச்சுரங்கன்னா என்னன்னு உனக்கு தெரியுமா? இந்த டிராக்டர் உன்னோட பணத்தை எல்லாம் தின்னுடும்பா. வெளிநாட்டுல இருக்கிற டிராக்டரை வேணும்னா பணச்சுரங்கம்னு சொல்லலாம். ஜனங்க அவங்க டிராக்டர்ல எப்படி பணத்தை ஒழிச்சு வைப்பாங்கன்னு தெரியும்ல, அவங்க டிராக்டர்ல பண வீடா கட்டி வச்சிருப்பாங்க. ராமு தன்னோட டிராக்டரை கர்ம மேஸ்திரி கிட்ட ரிப்பேர் பண்ண விட்டுட்டு போனான். ஆனா மகேஷ் சொன்னது அவன் மனசை உறுத்திக்கிட்டே இருந்தது. அப்புறம் அவன் யோசிக்க ஆரம்பிச்சான், அதாவது டிராக்டர் ட்ராலில பண வீடு எப்படி இருக்கும்னு. அவன் ஃபேஸ்புக்கு இன்டர்நெட்ல சர்ச் பண்ணான். அப்பதான் அவன் பார்த்தான், உண்மையிலேயே நிறைய ஜனங்க அவங்க டிராக்டர்ல பணத்தை ஒழிச்சு வச்சிருக்காங்க. அப்பதான் அவன் மனசுல ஒரு ஐடியா வந்துச்சு. அவன் தன்னோட வீட்டுக்கு பின்னாடி போய் பழைய மரங்களை வச்சு வீடு கட்ட ஆரம்பிச்சான். அப்புறம் தன்னோட மர வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சு வெவ்வேறு நாடுகளோட நோட்டுகளை டிசைனும் பண்ணான். அது பார்க்கறதுக்கு உண்மையான அசல் நோட்டு மாதிரி இருந்தது. இப்ப ராமுவோட பண டிராக்டர் வீடு ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போது அதுல பணமும் நோட்டும் ஒட்டி இருந்த மாதிரியே இருந்துச்சு. எல்லாரும் டிராக்டர் ட்ராலில பண வீடை பார்த்து அதிர்ந்து போனாங்க. அப்புறம் ராமு கிட்ட சொன்னாங்க, டேய் ராமு, ராமு, நான் உன்னோட பண வீட்டை பார்க்கலாமா? தாராளமா பார்க்கலாம். ஆனா இத பார்க்கணும்னா நீங்க எனக்கு பணம் கொடுக்கணும். ஏன்னா இது ஒரு பண வீடு இல்லையா? சரி சரி, நான் உனக்கு பணம் கொடுக்க தயாரா இருக்கேன். நான் தான் இதை பார்க்கறதுக்கு முதல்ல போவேன். அப்புறம் இது போல ராமு எல்லார்கிட்டையும் பணத்தை வாங்கிக்கிட்டு தன்னோட டிராக்டர் ட்ராலி பண வீட்டை காட்டினான். அப்புறம் அது உண்மையிலேயே அவனுக்கு ஒரு பண வீடா நிரூபணம் ஆயிடுச்சு. அது மூலமா அவனுக்கு நல்ல வருமானமும் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப ராமு யாரும் பழைய டிராக்டர்காரன்னு கூப்பிடுறதில்ல. அதுக்கு பதிலா டிராக்டர் ட்ராலி பண வீடு ராமுன்னு ஃபேமஸ் ஆயிட்டான். ஒரு கிராமத்துல ராம்தேவ்ங்கிற பெயர் கொண்ட ஒரு ஆள் இருந்தாரு. அவருக்கு ரெண்டு பசங்க, அஜய் அப்புறம் விஜய். ராம்தேவுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. அதனால அவர் ஒரு நாள் ரெண்டு பசங்களையும் கூப்பிட்டு உயில் எழுத ஆரம்பிச்சாரு. இங்க பாருங்க பசங்களா, எனக்கு சொத்துன்னு சொல்லிக்க இந்த ஒரு வீடு தான் இருக்கு. அதனால இந்த வீட்டை பாதி பாதியா பங்கு பிரிச்சுக்கோங்க. எப்படி பகிர்ந்துக்கணும்னு நான் இந்த உயில்ல எழுதி வைக்க போறேன். என்னோட மரணத்துக்கு அப்புறமா நீங்களும் அதே மாதிரி செய்யுங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ராம்தேவ் இறந்து போயிட்டாரு. அஜய்க்கும் விஜய்க்கும் படிக்க தெரியாது இல்லையா? அதனால அவங்க ரெண்டு பேரும் அந்த உயிலை எடுத்துக்கிட்டு கிராமத்து தலைவர்கிட்ட போனாங்க. அப்புறம் அதை படிச்சு காட்ட சொல்லி சொன்னாங்க. என்னோட வீட்டை ரெண்டு பங்கா பிரிக்கணும். ஆனா என் பெரிய பையன் அஜய் தான் தேர்ந்தெடுக்கணும். அதாவது யாரு எந்த பாகத்தை எடுத்துக்கணும்னு. உடனே அஜய் சொன்ன, விஜய், அப்பா எழுதியிருக்கிற உயில் படி முதல்ல நான் தான் தேர்ந்தெடுப்பேன் யாருக்கு எந்த பாகம்னு. எந்த பாகத்துல இந்த வீட்டோட மேற்கூரை உடைஞ்சிருக்கோ அதை நீ எடுத்துக்க. எந்த பகுதி நல்லா இருக்கோ அதை நான் எடுத்துக்கிறேன். ஆனா அண்ணா, இது ரொம்பவே அநியாயம். அந்த இடத்துல என்னால எப்படி வாழ முடியும்? என்னால ஒன்னும் பண்ண முடியாதுப்பா, உயில் படிதான் நான் சொல்லி இருக்கேன். இது போல அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் அங்கிருந்து போயிட்டாங்க. ஆனா விஜய்க்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. அந்த உடஞ்சி போன பகுதியில என்ன பண்ணணும்னு. ஒரு நாள் அவன் மனசுக்கு ஒரு யோசனை தோணுச்சு. உடனே அவன் மார்க்கெட்டுக்கு போய் சில பிளாஸ்டிக் பாட்டில் அப்புறம் சில உரங்களை வாங்கிக்கிட்டு அங்கே வந்தான். இப்ப நான் இந்த மேற்கூரையில விதவிதமான காய்கறிகளை விளைய வைப்பேன். அப்புறம் நிறைய பழங்களையும் விதப்பேன். இப்படி செஞ்சா எனக்கு வருமானமும் கிடைக்கும். அப்புறம் என்னோட மேற்கூரையும் சில்லுன்னு இருக்கும். அவ ஒரு ஏணியோட உதவியால உடஞ்சு போன மேற்கூரை மேல ஏறி அந்த இடத்துல பிளாஸ்டிக் பாட்டில வச்சான். அப்புறம் அந்த பிளாஸ்டிக் பாட்டில விதவிதமான காய்கறிகள் பழங்கள் விதைகளை போட்டு வச்சிருந்தான். விஜய் தினமும் அந்த மேற்கூரை மேல ஏறி நின்னுகிட்டு தண்ணி அப்புறம் உரங்களை போட ஆரம்பிச்சான். சில மாசங்களுக்கு அப்புறமா அந்த பிளாஸ்டிக் பாட்டில்ல இருந்த செடிகள்ல மிளகா, கத்திரிக்காய், தக்காளி அப்புறம் வெண்டைக்காய் விளைஞ்சது. இதெல்லாத்தையும் கிராமத்து ஜனங்க பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சாங்க. பரவாயில்ல விஜய் தம்பி, நீங்க உண்மையிலே தூள் கலப்பிட்டீங்க. நாங்க எல்லாரும் என்ன நினைச்சோன்னா இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ல சில காய்கறிகள் தான் விளையும் நினைச்சோம். ஆனா நாங்க நினைச்சது தப்புன்னு நீ நிரூபிச்சிட்ட. இது போல விஜய் அந்த காய்கறிகளை வித்து பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு நாள் அஜயோட மனைவி அங்கிருந்து விஜய் கிட்ட ஓடி வந்த. விஜய், உங்க அண்ணனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சுப்பா, சீக்கிரமா ஏதாவது பண்ணுப்பா. உடனே விஜய் அவங்க கிட்ட இருந்த பணத்தை எல்லாத்தையும் கொடுத்து அஜய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா. சரியான சமயத்துல அட்மிட் பண்ணதால அஜய் காப்பாத்தப்பட்டான். மறுநாள் அஜய் என்ன சொன்னான்னா,
தம்பி விஜய் என்ன மன்னிச்சிருப்பா. நானும் தலைவரும் சேர்ந்து உயில் விஷயத்துல உன்னை ஏமாத்திட்டோம். என்ன மன்னிச்சிருப்பா. வாப்பா, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னாவே இருப்போம். அண்ணிலிருந்து அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து பிளாஸ்டிக் பாட்டில்ல காய்கறிகளை வளர்த்து சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க.